பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லாரமும் தரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவருட்பா கணேசன். இந்த குரலுடைய விளக்கம், இதை வந்து ஒரு விளக்கம் என்ன, இந்த குரலை 2-3 நிமிடத்துல முடிகின்ற மாதிரி ஒரு கதையின் மூலம் விளக்க முயற்சிக்கின்றேன். அதற்கு முன்னதாக ஒரு கவிதைய உங்களிடத்துல சொல்றேன். ஒரு பொய்யா வது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். உண்மையும் பொய்மையும் பக்கம் பக்கம் தான், ரொம்பவே பக்கம் பக்கம் தான். பார்த்தால் ரெண்டும் ஒன்றுதான். கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது வந்து திரையுலக பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் கரெக்ட், சினிமா பாடல் தான் இது. ஆனா இது வந்து வைரமுத்து ஐயா அவர்களுடைய வரிகள். இந்த வரிகளுக்கும் இன்றைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போற விஷயத்திற்கும் தொடர்பு உண்டு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய சிந்தனையை தூண்டிய இந்த வரிகள், அதாவது கவிஞர் அவர்களுடைய கவிதைக்கு என்னுடைய சிந்தனைக்கு எட்டிய கருத்தை சொல்வதில் மிகுந்த அச்சமா இருக்கு. ஆனாலும் ஒரு நல்ல விஷயத்திற்காக இந்த கருத்தை எனக்கு என்னுடைய சிந்தனைக்கு தோன்றியது என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அறிஞர் பெருமக்கள் இதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய கருத்தில் பிழை ஏதும் இருந்தால் மன்னித்து தயவு கூர்ந்து விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதல்ல இந்த குரலுடைய அர்த்தத்தை பார்த்துடலாம். வல்லவ பெருந்தகை என்ன சொல்றார் அப்படின்னா, பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா நன்மையும் தரும். அதாவது பொய் சொல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து இந்த உலகத்துல வந்து யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதாவது பொய்ய சொல்லாம உண்மையாக வாழ்கின்ற பொழுது, அப்படி நம்ம உண்மையை பேசி புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கே அறியாமல் பல நன்மைகள் நம்மிடத்திலே வந்து சேரும் என்று வள்ளுவம் பேசுகின்றது. இதை வந்து கதையின் மூலம் விளக்க முயற்சிக்கின்றேன். பொய் சொன்னா, அதாவது இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க, உண்மையை பேசுகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு வருது இல்லையா. ஆனா பொய் பேசினா என்ன எல்லாம் தீங்கு நடக்கும், பொய் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. இதை விளக்கக்கூடிய வகையில ஒரு கதை. ஒரு சிறுவன், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், அன்றாடம் வந்து ஆடுகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவாரு. அந்த மாதிரி மேய்ச்சலுக்காக ஆடுகளை கூட்டிட்டு போறார். போயிட்டு வயலுக்கு பக்கத்துல வந்துட்டு ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த சிறுவன் வந்து ஒரு மரத்தடிக்கு நின்னு விளையாண்டுட்டு இருக்காரு. அவரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல வயல்ல இந்த கிராமத்து மக்கள் வந்து சிலர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, விவசாய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அவங்களை கொஞ்சம் வம்பு கிழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் வருது ஓனாய் வருதுன்னு அந்த சிறுவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறார். இந்த வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த எல்லா மக்களும் ஓடி வராங்க. ஐயோ ஓனாய் வருது, ஆடுகளை மேய்க்கிற சிறுவனாச்சு, ஆடுகளை எல்லாம் கொன்னடிச்சுனா என்ன பண்றது, போய் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா ஓடி வராங்க. ஓடி வந்தா இந்த சிறுவன் என்ன பண்றானா, மரத்தடியில ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்ததும் சிறுவனுக்கு பயங்கர சிரிப்பு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உன்னுடைய ஆடுகளுக்கு ஆபத்து, உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஓடி வந்தா நீ எங்க கூட வந்து விளையாண்டுட்டு இருக்க, நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது இனிமே அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. மற்றும் ஒரு முறை திரும்பவும் அந்த சிறுவன் என்ன பண்ற அப்படின்னா, ஓனாய் வருது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. திரும்பவும் இந்த ஜனங்க எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்தா இப்பொழுது அவர்களுக்கு ஏமாற்றம், இப்பவுமே இந்த சிறுவன் வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் கண்டிச்சுட்டு போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம், சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மூன்றாவதும் இந்த சிறுவன் வந்து ஓனாய் வருது ஓனாய் வருது காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த முறை வந்து ஒரு நபர் கூட இந்த சிறுவன் கிட்ட வரவே இல்லை.
மாலை நேரம் வந்துருச்சு. வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துக்கு திரும்பிட்டாங்க. இருட்டிடுச்சு. இந்த சிறுவன் வந்து இன்னும் ஆடுகளை அழைச்சிட்டு வீடு திரும்பவே இல்லை. என்ன சிறுவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனுடைய பெற்றோர் அவங்களும் அந்த வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்ல, அந்த ஊர்ல கேக்குறாங்க, இங்க இந்த என்னோட பையன் அந்த பக்கம் தான் ஆடு மேய்க்கிறதுக்கு வந்தா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னோடனே, ஆமா வயலுக்கு பக்கத்துலதான் இருந்தா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு மூன்று நபரும் அவர் கூட சேர்ந்து வராங்க. வந்தா அந்த இடத்துல சிறுவன் மட்டும் பயங்கரமா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சிறுவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒரு ஓனாய் வந்து என்னுடைய ஆடுகள் எல்லாம் கடிச்சிருச்சு, ஒரு சில ஆடை வந்துட்டு கொன்னே போட்டுருச்சு, எல்லா ஆடுகளும் பயந்து போய் ஆளுக்கு ஒரு திசையா ஓடி போயிட்டாங்க, நான் எவ்வளவு தூரம் உங்களை நான் கெஞ்சினேன், யாராவது வந்து காப்பாத்துங்க, ஓனாய் வருது ஓனாய் வருதுன்னு கேட்டேன், நீங்க ஒருவர் கூட வரவே இல்லை, எனக்கு உதவி பண்ணவே இல்லை அப்படின்னு சிறுவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதுல அந்த வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு இல்லையா, வேலை செஞ்சிட்டு இருந்த சிலர்ல வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இந்த சிறுவனை தேடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ ஓனாய் வருதுன்னு முதல் முறை கூப்பிட்ட, நாங்க வந்தோம், இரண்டாவது முறையும் நாங்க வந்தோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ போய் தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் உன்ன நாங்க மூன்றாவது முறை நீ போய் தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பொய் என்பது ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உடைக்கும். அவர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை தான் அவர்கள் மீது வந்து அதிகமாக இருக்கும். நம்பிக்கை வந்து அவர்கள் மீது வச்சிருக்கோம்னா வச்சிருக்க மாட்டோம். அவர் பேசுறத மாத்தி மாத்தி பேசுவாங்க, ஒரு விஷயம் சொன்னா அது உண்மையாக இருக்காது, இப்ப ஒண்ணு பேசுவாங்க மாத்தி ஒண்ணு பேசுவாங்க அப்படின்னு நம்ம மேல இருக்க நம்பிக்கையை போயிடும். அதாவது அவங்க பொய்யர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர்கள் உண்மையை கூறினாலுமே கூட அவர்கள் வந்து நம்ப மாட்டார்கள். பொய் பேசுறவங்க எப்பவுமே பொய்யும் பேச மாட்டாங்க இல்லையா, சில சமயங்கள்ல ஏன் பல சமயங்கள்ல கூட உண்மைய பேசுவாங்க. ஆனா பிறருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த நபர் அப்படின்னாலே அவன் பொய் தான் பேசுவான், அவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம ஆயிடும். நமக்கு உதவி தேவைப்படுகின்ற நேரத்துல கூட நம்ம உதவி கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. இந்த பொய் வந்து பிறர் மத்தியில நம்ம வந்து ஒரு இழிவான நபரா காமிக்கும், நம்பிக்கை இல்லாத ஒரு நபரா காமிக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் நம்பிக்கை தானே முக்கியம். அகத்தை தூய்மைப்படுத்துவது வந்து நீர், தண்ணியால வந்து நம்ம குளிச்சிட்டோம்னா நம்ம மேல இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் போயிடும், நம்ம வந்து தூய்மை ஆயிடுவோம். சாரி, புறத்தை தூய்மைப்படுத்துவது வந்துட்டு தண்ணீர். அகத்தை தூய்மைப்படுத்துவது எது என்றால் உண்மை, உண்மையை பேசுவது, உள்ளத்தை தூய்மை செய்வது, அது எது என்றால் உண்மை. ஆக உண்மையை பேசணும் அப்படின்றதான் இந்த கதை, இந்த குரல் சொல்லுது. சரிங்க, நீங்க ஒரு கவிதை சொன்னீங்களே இந்த சினிமா பாடல், அதற்கும் இதற்கும் என்ன கண்டென்ட், என்ன என்ன தொடர்பு உண்டு? இந்த கண்டென்ட்டுக்கும் இப்ப நீங்க சொன்ன கவிதைக்கும் என்னதாங்க தொடர்பு அப்படின்னு பார்த்தா, என்னுடைய சிந்தனையில் கேள்வி எழுப்பிய ஒரு வரிகள். அதாவது என்னன்னா, உண்மையும் பொய்மையும் பக்கம் பக்கம் தான், ரொம்பவே பக்கம் பக்கம் தான், இரண்டும் ஒன்று அப்படின்னு ஐயா சொல்றாங்க, கவிஞர் ஐயா. அது எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அதாவது உண்மைக்கு அப்படியே எதிரானது பொய், பொய்க்கு எதிரானது உண்மை, ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? அப்படி இருக்கப்போ எப்படி பொய்யும் உண்மையும் ஒன்றாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதான் அதற்கு முன்னதாக ஒரு வரி இல்லையா வருவோம் இல்லையா, அந்த தலைவன் வந்து தலைவியை பார்த்து பாடுவாரு, ஒரு பொய்யாவது சொல், ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் உயிர் வாழ்ந்துடுறேன், என்னை நேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு, பொய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது அந்த பொய் பொய்யாவது சொல்லு அப்படின்னு எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் சொல்வது பொய் அப்படின்னு நல்லா தெரிந்தாலுமே கூட அது என்னை வாழ வைக்கும்,
ஆக ஒரு நன்மைக்காக ஒரு பொய்யை சொல்கின்ற பொழுது அது சரி அப்படின்னு சொல்றாங்க இந்த கவிதையில. ஒரு அதாவது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக கூட இருக்கலாம். ஒரு மூன்று நபர்கள் இருக்காங்க அப்படின்னா முதல் இரண்டு நபர்களுக்கு ஏதோ ஒரு மன சங்கடம் வருது. அப்போ கோபத்துல வந்துட்டு இந்த முதல் நபர் வந்து இரண்டாவது நபரை கடுமையா பேசிடுறாரு. இது வந்து இந்த மூன்றாவது நபருக்கும் தெரியுது. அதாவது மூன்றாவது நபர் கிட்டதான் அந்த முதலாவது நபர் சொல்றாரு, யாரு, இந்த இரண்டாவது நபரை குறித்து. பாத்தியா, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ஏதோ கோபத்துல வந்து சில வார்த்தைகளை விடுறாரு. இந்த மூன்றாவது நபர் வந்து நான் ரொம்ப உண்மையா இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கணும்ன்றதுக்காக இவர் அவரை என்னெல்லாம் சொல்லி திட்டினாரோ அதை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட சொல்றது. இந்த மாதிரி செய்யறது மிக தவறு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க பிரிவுல தான் இருக்காங்க, ஏதோ ஒரு மன சங்கடம். அவர்களிடத்துல போய் அப்படியே இவங்க கடிந்து பேசின அந்த உண்மை சம்பவத்தை அப்படியே சொல்கின்ற பொழுது அந்த விரிசல் வந்து இன்னும் அதிகமாகும், அந்த உறவும் முறியும், அந்த நட்பு முறியும். ஆக இந்த இடத்துல வந்து உன்னை பத்தி நல்ல விதமா தான் சொன்னான், இப்படி எல்லாம் சொன்னா தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது அச்சுச்சோ நம்ம அவங்கள தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு அந்த உறவு வந்து தொடரும். அந்த பிளவுபட்ட அந்த உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, ஒன்று சேருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆக ஒரு பொய்யின் மூலமாக ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பொய்யே சொல்லலாம். அப்ப கவிஞர் சொன்ன இந்த வரிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இனிமையான ஒரு விஷயத்தை நமக்கு தரும் அப்படின்னா அந்த இடத்துல பொய்யை சொல்லுங்க. சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமையற்ற விஷயமாக இருந்தாலும் கூட எது, உண்மை. உண்மையை பேசுகின்ற பொழுது அந்த உண்மையிலேயே இனிமை இல்லை, இனிமை அற்று இருக்கின்றது என்றால் அந்த உண்மை அந்த இடத்திலே வேண்டாம், அந்த இடத்திலே பொய்யை சொல்லுங்கள் என்று சொல்கின்றது. அதற்காக பொய்யை சொல்வது மட்டுமே இனிமை என்று நினைத்து கொண்டு பொய்யை மட்டுமே பேசக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மம். இதுதான் இந்த வரிகள்ல வைரமுத்து அவர்கள் சொல்றாங்க. அதாவது பொய்யை பேசுகின்ற பொழுது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா பொய் பேசலாம், உண்மையை மறுத்திடலாம். ஆக பொய் பேசுகின்ற பொழுதும் சந்தோஷமும் வருது, சங்கடமும் வருது. உண்மையை பேசுகின்ற பொழுதும் சந்தோஷமும் வருது, சங்கடமும் வருது. அதனாலதான் பொய்யும் உண்மையும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவரும். அது ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. ஆக தேவையான இடத்துல ஒரு பொய்யை கூறும் பொழுது சந்தோஷம் வருது அப்படின்னா அந்த இடத்துல பொய்யே சொல்லலாங்க. அதற்காக பொய்யவே சொல்லிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த விஷயம் சொல்லுது. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களிடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைத்தேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.